अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिक जगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये अनैत्त नेयर्गलुक्कुम् ज्योतिष गजकेसरी डॉक्टर आचार्य हरीश्रामणन் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுக்கான ஜாதக கட்டத்தையும் டீட்டெயில்ஸையும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன் இன்றைய நாள் May 28 2022 சுபக்ருத்து வருடம் வைகாசி மாதம் 14 பரணி நட்சத்திரம் மேஷ ராசி த்ரயோதசி திதி தேய்பிறை ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சிலவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது இன்றைய நாள் முழுதும் நல்லாயிருக்கும் ராகு காலம் காலை 9:00 to 10:30 வரையும் யமகண்டம் 1:30 மதியம் 3 வரையும் குளிகை காலை 6:00 to 7:30 வரையும் சுபாஹோரைகள் காலை 7:00 to 7:30 வரையும் 10:30 to 12 வரையும் பகல் 12:00 to 1 வரையும் 5:00 to 6 வரையும் இரவு 6:00 to 7:30 வரையும் 8:00 to 10 வரையும் இருக்கிறது இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு மற்றவங்க மனசில் என்ன ஓடுறதுங்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு பழச்சுன்னு உங்கள் மனசில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் உங்கள் மனசில் என்ன ஓடுறதுங்கிறது மற்றவங்க கண்டிப்பாக கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணாலும் கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு தெளிவான நூல் நூலாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணக்கூடிய ரகசியத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு நாள் ரிஷபராசி நண்பர்களுக்கு நீங்கள் ரகசியத்தை காத்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி ரகசியமான முதலீடுகள் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு பண வரவு இன்றைய நாள் நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டியதில்லை அந்தளவு நன்னா இருக்குன்னு சொல்லலாம் மிதுன ராசி நண்பர்களுக்கு வேறு மதம் வேறு இனம் வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு லாபம் உண்டு உங்களுடைய காரியத்தை அவங்க மூலியமாக கண்டிப்பாக நிறைவேற்றிப்பீங்க எல்லாத்துலேயுமே வெற்றி அடையக்கூடிய கண்டிப்பாக நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது கடகராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப கூர்மையாக பண்ணணும் தெளிவாக பண்ணணும் அப்படின்னா இன்றைய நாளுடைய நுணுக்கம் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா தெரியும் இதுதான் உங்களுடைய திறமையாக உங்களை அங்காரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது வேலையில் யாருமே பண்ணவே முடியாத ஒரு விஷயத்தை இன்றைய நாள் நீங்கள் பண்ண போகிறீங்க எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து பேஷன்ஸும் ஞானமும் அது ரெண்டுமே இன்றைய நாள் கலந்த கலவையாக உங்களுக்கு இருக்க போகிறது சிம்மராசி நண்பர்களுக்கு ஆஞ்சநேயருடைய வழிபாடு இன்றைய நாள் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் வெரி லாங் ட்ராவல் முன்னோருடைய அனுகிரகம் பாட்டியோடைய அனுகிரகம் அதே மாதிரி ஒரு பெரிய நல்ல விஷயத்தை பற்றி உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது தகவல்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நல்ல விஷயங்கள் வந்து சேரும் சொல்லுவோம் கன்னிராசி நண்பர்கள் சிறுநீரகம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சிறு நரம்புகள் சார்ந்த பாதிப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது விநாயகர் வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் துலாம் ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விஷயம் எப்போவுமே ஒரு ரகசியத்தன்மை இன்றைய நாள் நீங்கள் விருப்பீங்க உண்மை சொல்லணும்னா எதுவுமே ஓப்பனாக சொன்னால் இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் தான் வந்துட்டுருக்கு சொல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை வரும் ஆனால் இன்றைய நாள் எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் இன்றைய நாளுடைய ஞானம் உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் தெளிவாக பிளான் பண்ணி கண கச்சிதமாக ஒரு விஷயத்தை கண்டிப்பாக முடிக்க போகிறீங்க வரக்கூடிய வியாபாரங்கள் வேறு ஒரு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் நல்ல சலுகை கிடைக்கும் ஹெல்ப் எதிர்பார்க்கலாம் விருச்சிகராசி நண்பர்கள் முக்கியமான வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகும் எந்த விதமான கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் எதிர்பார்க்காத வெற்றியை உங்கள் பக்கம் இருக்கும்னு சொல்லலாம் தனுசு ராசி நண்பர்கள்
ஓவியம் எழுத்து நெசவாளிகள் இவாளுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். அருமையான ஒரு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் இந்த நாள் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த தொழில்கள் மேலோங்கும். ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். மனப்பக்குவம்னு சொல்லுவோம்ல, அது இன்றைய நாள் உங்களுக்கு பார்ப்பீங்க. நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்களோ மற்றவங்க ஈஸியாக வந்து அதை புரிஞ்சிக்கவே முடியாது. உங்கள் பிளான்ஸை ரகசியமாக வச்சு நிறைவேற்றி அதை வெற்றியை சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகிறது. மகர ராசி நண்பர்கள், என்னுடைய சீக்ரெட் என்ன தெரியுமா? மற்றவங்களோட சீக்ரெட்லாம் தானாக மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஃபோன் மூலியமாக உங்ககிட்ட கொட்டிடுவாங்க. உங்கள் காது ஐயோம்மா டே ஏண்டா இப்படி படுத்துறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. நிறையா ரகசியங்கள் மற்றவங்களுடைய பிரச்சனையை உங்ககிட்ட வந்து கொட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சில விஷயங்கள் ரகசியமாக காரியத்தை நவுத்தி ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் இன்றைய நாள் இருக்கிறது. கும்பராசி நண்பர்கள், பேச்சே பிரதானம், பேச்சு என் உயிர் மூச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேச்சு திறமை அபாரமாக இருக்கும், ஆளுமை திறன் இருக்கும். நீங்கள் எந்த விஷயத்தை பேசினாலும் அதில் அந்தளவுக்கு வந்து புள்ளி விவரங்கள்னு சொல்லுவோம், அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதை பார்த்து பல பேர் ஆச்சரியப்போவாங்க. நிறைய நல்ல விஷயங்களை பற்றியே பேசுவீங்க உறவினர்கள் எல்லாருமே. மீனராசி நண்பர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், திடீர் பண வரவுகள், ரகசியமான இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மாறும்னு சொல்லலாம். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் நிறைய அறிவும் ரகசியமும் ஞானமும் புதைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பல்ப் ஆன் ஆகும், இல்லைன்னா பல்ப் ஆஃப். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணகுன் வந்து ததாஸ்து. நன்றி.